நண்பர்களே, பொன்னியின் செல்வன் கடைசி அத்தியாயம் மலர் உதிர்ந்தது என்ற அத்தியாயம் படிக்கிறப்போ எப்படி நம்மளை அறியாமலேயே நம்மளுடைய கண்ணில் கண்ணீர் வருமோ, அதாவது வந்தியத்தேவனை நினைத்து கொண்டு மணிமேகலையம்மா சோகமாக இனிய புனல் சோலையிலே அப்படின்ற ஒரு பாடலை பாடுறப்போ அதை படிக்கிற நமக்கு, வாசகர்களாகிய நமக்கு நம்மளை அறியாமலேயே கண்ணில் கண்ணீர் வருமோ, அதே மாதிரி ஏழு கடல் தாண்டி சைடு பியோடைய கிளைமேக்ஸ் தியேட்டரில் பார்க்குறப்போ நம்மளை அறியாமலேயே நம்மளுடைய கண்ணில் கண்ணீர் வரும். நண்பர்களே, அதாவது பிரியாவர்கள் வந்து மனுவை நினைத்துக் கொண்டு கடலனு காண ஹொரட்டிரோ அப்படின்ற ஒரு பாடலை வந்து சோகமாக பாடுவாங்க. அதை தியேட்டர்ல எக்ஸ்பீரியன்ஸ் பண்றப்போ நம்மளை அறியாமலே நம்மளுடைய கண்ணில் கண்ணீர் வரும். நண்பர்களே, இது வந்து ஒரிஜினல் வந்து கனடா வெர்ஷன் தான். நான் வந்து கனடா வெர்ஷன்ல தான் நான் பார்த்தேன். சோ இது வந்து தமிழ்ல டப்பிங் வெர்ஷன், அதாவது டப்பிங் வெர்ஷன்ல எப்படி வந்திருக்கு அப்படின்றது பத்தி எனக்கு தெரியாது. சோ உங்கள யாராவது இந்த படங்கள், அதாவது சைடு ஏ சைடு பி ரெண்டு படங்களுமே வந்து நீங்க மிஸ் பண்ணாதீங்க. சைடு ஏ வந்து அமேசான் பிரைம் போயிடுவாங்க. ஜெயில வந்து, அதாவது சிறைவாசம் 10 வருடங்கள் கழித்து அவங்க வந்து இப்போ வெளியில வந்திருப்பாங்க. ஆனா பிரியா அவர்களுடைய நினைவுகள், அந்த நினைவுகள் கடலில் இருந்து அவங்க வெளியே வரவே மாட்டாங்க. ஸோ அந்த நினைவுகள், பிரியா கூட இருந்த அந்த நினைவுகள், அதே மாதிரி பிரியா அவர்களுடைய வாய்ஸ், அந்த எமோஷ்னல் வாய்ஸ் வந்து அவங்களுக்கு எப்போவுமே ஞாபகத்துக்கு வந்துக்கிட்டே இருக்கும். அவங்க கிட்ட ஒரு டேப் ரிகார்டர் வச்சுருப்பாங்க. அந்த டேப் ரிகார்டரில் எப்போவுமே வந்து கேசட் போட்டு பிரியா அவர்களுடைய வாய்ஸை வந்து கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. இன்னொரு பக்கம் அவங்களுடைய வாழ்க்கையில் இன்னொரு பெண்மணி என்ட்ரி கொடுப்பாங்க. ஸோ அந்த பெண்மணி மூலமா இவங்களுடைய வாழ்க்கை மாறுமா, அல்லது இவங்க வந்து எல்லாமே விட்டுட்டு நான் வந்து கடற்கரை, அதாவது கடற்கரைக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி இவங்க போறப்போ கடைசி முறை ஒரே ஒரு வாட்டி என்னுடைய பிரியாவை வந்து நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி இவங்க வந்து பிரியாவை வந்து பார்க்குறாங்க. ஆனால் அங்கே ஒரு அதிர்ச்சி செய்தி இவங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்குது. என்ன அப்படின்னா, பிரியா அவர்களுடைய வாழ்க்கை வந்து இவங்க நினைக்கிற மாதிரி இல்லை. ரொம்பவே ஒரு கஷ்டமான சூழ்நிலையில தான் பிரியா அவர்கள் வந்து அவங்களுடைய வாழ்க்கையை வந்து ஓட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ அதனால அவங்களுடைய வாழ்க்கை நல்லா ஆகணும் அப்படின்னா நான் ஏதாவது என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து உதவி செய்யணும் அப்படின்னு அவங்களுக்கு தெரியாமலேயே இவங்க வந்து இன்டைரக்டாக அவங்களுக்கு உதவி செய்யணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ அப்புறமா இப்படி டிசிஷன் எடுத்து இவங்க அவங்களுக்கு உதவி செய்யணும் அப்படின்னு நினைக்கிறப்போ, உதவி செய்யணும் அப்படின்னு அதை எக்ஸிக்யூட் பண்ணுறப்போ என்னென்னலாம் சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணுவாங்க, அப்புறமா இவங்களுடைய வாழ்க்கை எப்படி முடியுது, ஸோ எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த படத்தை வந்து தியேட்டரில் தான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். இந்த படத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா, இந்த சினிமா லிட்ரேச்சர், அதாவது இலக்கியங்கள், சினிமா, இயற்கை, அப்புறமா அதாவது இசை, இயற்கை, சினிமா, இலக்கியங்கள், இந்த நாலு விஷயங்களுக்கும் ஏதோ ஒரு தொடர்பு இருக்கு அப்படின்னு தான் எனக்கு தோணுது. ஏன்னா இந்த படம் பார்க்குறப்போ ஒரு பக்கம் இலக்கியங்கள், அதாவது கவிதை நயம் கொண்ட படம் அப்படின்னு கூட சொல்லலாம், அதே மாதிரி கவிதை நயம் கொண்ட இசையோடு கலந்த அந்த காதல் காட்சிகளை வந்து பார்க்குறப்போ, அதை தியேட்டரில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறப்போ ஒவ்வொரு காட்சிகளுமே வந்து ஒவ்வொரு ஃப்ரேம் அப்படின்னு தான் சொல்லணும் நண்பர்களே. அவ்வளவு கிரியேட்டிவாக அந்த இமேஜினேஷன் பவர் தான் ரொம்பவே முக்கியம். ஸோ அவ்வளவு கிரியேட்டிவாக ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கு இந்த படத்துடைய டைரக்டர் இயக்குனரான ஹேமந்த் எம் ராவ் அவர்கள் வந்து முயற்சி பண்ணியிருக்காங்க. ஸோ எனக்கு வந்து இந்த படம் வந்து ஒரு அற்புதமான எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு தான் சொல்லணும். படத்தை வந்து கிளைமேக்ஸில் வரக்கூடிய லாஸ்ட் சீன் வரைக்கும் யாருமே வந்து தியேட்டரில் வந்து உக்காந்துட்டு இருக்கிறவங்க எல்லாருமே அப்படியே உக்காந்துட்டு இருக்காங்க, யாருமே வந்து எந்திரிச்சு போகவே இல்லை கடைசி சீன் முடிகிற வரைக்கும். என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் நான் சொல்கிறேன், ஏன்னா அந்த அளவிற்கு கடைசியில் அந்த இந்த அற்புதமான கவிதை நயம் கொண்ட படத்தை வந்து கடைசியில் அந்த சி, அதாவது அந்த கடற்கரையில் தான் முடிப்பாங்க. ஸோ அவ்வளவு அழகாக இது வந்து ஒரு நாவலாக எழுதினாலும் கூட நாங்கள் வந்து படிக்கலாம். அவ்வளவு ஒரு ரைட்டிங் வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குது. ஒவ்வொரு கேரக்டர்ஸுமே வந்து அவ்வளவு அழகாக ரொம்பவே ஸ்ட்ராங்காக டிசைன் பண்ணியிருக்காங்க. இதில் இவங்களுடைய வாழ்க்கையில் சைடு பீல வந்து இவங்களுடைய வாழ்க்கையில் இன்னொரு பெண்மணி வேற வராங்க. ஸோ அவங்களுடைய பேர் வந்து சுரபி, அந்த கேரக்டருடைய பேர் வந்து சுரபி. அந்த சுரபி கூட ஒரு அவங்களுடைய வாழ்க்கையும் ஒரு இருட்டில் தான் இருக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா ஏதோ ஒரு
சூழ்நிலை காரணமாக அவங்க வந்து அந்த இருட்டு உலகத்தில் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ஸோ அதிலிருந்து வெளியே வருவாங்க. அதாவது கடைசியில் அவங்களுக்கு வந்து நான் டாக்டர் படிக்கணும் அப்படின்னு ஆசை இருக்கும். ஸோ அவங்க நினைச்ச மாதிரியே அவங்களுடைய கனவு வந்து நனவாக்கணும், அதாவது என்னுடைய கனவு வந்து நான் நனவாக்கணும், அதாவது நான் வந்து என்னுடைய ட்ரீம் வந்து நான் ரியாலிட்டிக்கு கொண்டு வரணும், நான் சக்ஸஸ்ஃபுல்லாக டாக்டர் படித்து முடிக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து மெடிக்கல் படிக்கிறதுக்கு தொடங்கிடுவாங்க. கடைசியில் கிளைமேக்ஸில் வந்து காட்டுவாங்க நண்பர்களே, அதாவது அது அவங்க வந்து வார்த்தையில் சொல்ல மாட்டாங்க, நம்மளுடைய இயக்குனர் அவர்கள் வந்து இவங்க வந்து டாக்டர் படிக்கிறதுக்கு துவங்கிட்டாங்க அப்படின்னு நமக்கு வந்து அது சீன் மூலமாகவே நமக்கு காட்டுறாங்க. ஸோ அதை வந்து நீங்கள் அப்சர்வ் பண்ணுங்க, கிளைமேக்ஸில் வருது. ஸோ இப்படி நிறைய விஷயங்கள் சொல்லிக்கிட்டே போகலாம். ஒரு பக்கம் இசை ஓடிக்கிட்டே இருக்கும், ஒரு பக்கம் பேக்ரவுண்ட் மியூசிக், இன்னொரு பக்கம் அந்த உணர்வுகளால் கலந்த அந்த அலைகளுடைய சவுண்ட் இன்னொரு பக்கம் ஓடிக்கிட்டே இருக்கும், இன்னொரு பக்கம் இந்த காட்சிகளை வந்து ஒரு பக்கம் உணர்வுகளால் கலந்த அலைகளுடைய ஓசை, இன்னொரு பக்கம் இசை, இந்த மூன்று விஷயங்களுமே கம்பைன் பண்ணி காம்போவா நாம எக்ஸ்பீரியன்ஸ் பண்றப்போ தியேட்டர்ல அது வந்து வேற லெவல் அப்படின்னு தான் சொல்லணும். இந்த படத்தை வந்து தியேட்டர்ல அனுபவிச்சு உணர வேண்டிய ஒரு படம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ இதுதான் நான் சொல்லணும்னு நினச்சேன். இந்த படத்துடைய ஃபஸ்ட் பார்ட், அதாவது சைடே சப்தசாகரதாச்சு சைடே, அதாவது ஏழு கடல் தாண்டி சைடியாவுடைய ரிவ்யூ வந்து இதே யூடியூப் சேனலில் நான் பண்ணியிருக்கேன். ஒருவேளை அந்த சைடியாவுடைய ரிவ்யூ வந்து நீங்கள் பார்க்கலன்னா தயவுசெய்து பாருங்கள். சைடே படத்துடைய ரிவ்யூ வீடியோ லிங்க் வந்து இதே வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நண்பர்களே. ஸோ இந்த சேனல் ரெண்டு மொழிகளிலே இயங்கிட்டு இருக்கிற சேனல், ஒன்று கன்னடா இன்னொன்று தமிழ். எனக்கு கன்னட இலக்கியங்கள் இன்னொன்று தமிழ் இலக்கியங்கள் ரெண்டு இலக்கியங்களில் எனக்கு ஆர்வம் இருக்கிறதுனால எனக்கு டைம் கிடைக்கிறப்பெல்லாம் நான் கன்னட புத்தகங்களுமே வந்து படிச்சுக்கிட்டு இருப்பேன், இன்னொரு பக்கம் தமிழ் புத்தகங்களுமே வந்து படிச்சுக்கிட்டு இருப்பேன். எனக்கு நான் தெரிஞ்சுக்கக்கூடிய அத்தனை விஷயங்களுமே என்னால் முடிஞ்ச அளவிற்கு அதை வந்து அதை எல்லாத்தையுமே வந்து என்னால் முடிஞ்ச அளவிற்கு ஒரு கிரியேட்டிவான கண்டென்ட்டாக மேக் பண்ணி உங்களுக்கு ஒரு குவாலிட்டியான அவுட்புட் அல்லது ஒரு ஆப்டிமம் அவுட்புட் உங்களுக்கு கொடுக்கறதுக்கு நான் முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லி இந்த சேனல் 1000 சப்ஸ்கிரைபர்ஸையும் தாண்டி இவ்வளவு தூரம் நான் பிரயாணம் செஞ்சுக்கிட்டு அதாவது பயணித்துக் கொண்டு வந்திருக்கிறதுக்கு காரணமே நீங்க தான் நண்பர்களே. சோ உங்களுடைய சப்போர்ட்டும் ஆதரவும், நீங்க உங்களுடைய நேரத்தை செலவழித்து நான் அப்லோட் பண்ண கண்டென்ட்டை வந்து நீங்க பார்த்திருக்கீங்க. சோ அதனால எல்லா தமிழ் மக்களுக்கும் எல்லா கன்னட மக்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நெஞ்சார்ந்த நன்றியை வந்து நான் தெரிவிச்சுக்கிறேன். இதே மாதிரி உங்களுடைய நேரத்தை செலவழித்து நான் அப்லோட் பண்ணக்கூடிய தொடர்ந்து அப்லோட் பண்ணக்கூடிய கண்டென்ட்ஸை வந்து நீங்க பார்ப்பீங்க அப்படின்னு நான் மனசார நம்புறேன் நண்பர்களே. சோ இதே மாதிரி நல்ல நல்ல விஷயங்கள் பத்தி பேசலாம், பாசிட்டிவா இருங்க, கண்டினியூஸ்லி நாலேஜ் கெயின் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே.